கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கள் என்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ மட்டும் விளையாட்டாக சொன்னோம், ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் வந்து கோபம் சுலபமாக வந்ததுன்னு சொல்கிறீங்க, அதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேண்டியிருக்கு. கோவப்படுறது கஷ்டம், கஷ்டம் இல்லை சுலபம், கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த சுலபமான விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு காட்டுங்க. கோவப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்கல்ல, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. கோவப்படுறது சுலபங்கிறத நானும் ஏற்றுக்கிடுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய எமோஷன்ஸ் எத்தனையோ பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலவங்க வந்து நான் வருஷக்கணக்கில் கவலையில் இருக்கேன், வருஷக்கணக்கில் வருத்தத்தோடு இருக்கிறேன், வருஷக்கணக்கில் பயத்தோடு இருக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே என்னென்னு சொன்னால் அங்கே எதுவுமே தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சும்மா நம்ம பேருக்கு அப்படி சொல்லிக்கிடுறோம். நீங்கள் இந்த இடி மின்னல் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும், ஒரு 4-5 வினாடி கழித்து தான் இடி ஓசை கேட்கும். அந்த இடி ஓசை கேட்கும்பொழுது அங்கே ஒன்றுமே கிடையாது, இடியும் கிடையாது மின்னலும் கிடையாது, ஒரு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லா பிரச்சனைகளும் இதே மாதிரி ஏதோ ஒரு இடி ஓசை கிரியேட் பண்ணிட்டு போயிடுது, அவ்வளோதான். பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒரு தற்காலிகமான ஒரு நிழல் மாதிரி, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி என்னதே ஒன்று ஏற்பட்டுட்டு போயிடுது. அது வந்து இருக்கிற மாதிரி தருது, ஆனால் இல்லாத ஒன்று, அவ்வளோதான். அப்படி இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிட்டு தான் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இடி ஓசையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் இடியிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிடுறதுக்கு வேணால் ஏதாவது இடி தாங்கி வச்சுக்கிடலாம். இடி ஓசை வந்து என்னென்னா இல்லாத ஒன்று, நம்மளை வந்து சேர்றதுக்கு ஏதோ ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டு நம்மளை வந்து சேர்றதுக்கு டைம் எடுக்குது, அவ்வளோதான். அது ஒரு ஆஃப்டர் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி, ஒரு ரியாக்ஷன் மாதிரி உள்ளதான், ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒன்று. இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு இருக்கிறது பாதி இல்லாதது பாதிங்கிற மாதிரி கலந்து கிடக்கு. நம்ம இருக்கிறத டீல் பண்ணலாம், இல்லாத நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இடி ஓசைக்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, மின்னல்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டு முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள் நிழல் கீழே விழுது, நீங்கள் நிழலை மட்டும் தனியாக போக, நிழல் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிழல் அனுப்புனா போகுமா? அது நிழல்கிட்ட சண்டை போட்டான்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் அதை கண்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிழலும் உங்கள் பின்னால் வந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். நிழலுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, ஆனால் நாம் நிழலை வந்து ஒரு மேட்டராக எடுத்து அதோட சண்டை போட்டோன்னா லைஃப் லாங்காக சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நிழலோடு பண்ணக்கூடிய யுத்தமாக தான் இருக்குது, ஆக்சுவாலிட்டியே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். சேலத்தில் நடக்கிற ஞான முகாமில் ஸ்ரீ பகவத் ஐயாவே கண்டக்ட் பண்ணுற இந்த ஞான முகாமில் நேரடியாக நீங்கள் வந்து கலந்துக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கலந்துக்கங்க. அப்படி சப்போஸ் கலந்துக்க முடியாட்டி, வேறு என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி கலந்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்து கண்டிப்பாக கலந்துக்கங்க. ஸோ இந்த ஞான முகாம்னால என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு நம்மளை வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் அன்கண்டிஷ்னலாக யாராவது ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாழ்க்கை பூரா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அந்த முகாமில் சந்திப்பீங்க. இதுக்கு வந்து நான் கேரண்டி, இட்ஸ் அ ப்ராமிஸ். நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணுறது வந்து ஐயாவை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயாவை சொல்லலை, ஐயாவும் நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணுறவங்கள அந்த ஒரு நபரை நம்ம வீட்டுக்கு நம்ம லைஃப் லாங்காக கூட்டிகிட்டு போகலாம். ஓகே, தேர் கோயிங் டு ஸ்டே வித் அஸ், நம்ம கூடயே இருக்க போகிறாங்க. நம்மளை அன்கண்டிஷ்னலாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரை நம்ம சந்திப்போம், அவங்கள நம்ம வாழ்க்கை பூரா நம்மளோடையே இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி
உங்களுக்கு ஒரு நபரை சந்திக்கணும்னு ஒரு ஆசை, விருப்பம், டிசைர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஞான முகாமில் கலந்துக்கங்க. இதை தவிர உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது வேறு என்ன இருக்குது? ஸோ ப்ளீஸ் கம், வெல்கம் டு ஞான முகாம்.